ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று தற்பெருமை தவறு பெரியவர்களை அவமரியாதையாக நடத்துவது தவறு என்பன போன்ற உயர்ந்த நீதிகளை சொல்கிற ஒரு அற்புதமான மகாபாரத கதையை பார்க்கவிருக்கிறோம் பாரத போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் உக்ரமாக போர் நடந்து கொண்டிருந்தது பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும் நாள்தோறும் போரில் கொண்டிருந்தார்கள் பஞ்ச பாண்டவர்களுக்கு இருந்த ஒரே சிக்கல் கர்ணனை எப்படி கொள்வது என்பதுதான் நாள்தோறும் கர்ணனை கொள்வதற்காக அர்ஜுனன் முயன்று கொண்டிருந்தான் ஆனால் மாவீரனான கர்ணனை அர்ஜுனனால் கொல்ல முடியவில்லை தர்மபுத்திரர் நாள்தோறும் அர்ஜுனனிடம் இன்றாவது கர்ணனை கொள்வாயா என்று கேட்பார் இன்று கொள்வேன் என்று அர்ஜுனன் சொல்வான் ஆனால் கர்ணனை கொல்ல அவனால் முடியாது இப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டிருந்தது இந்த மகாபாரத போர் காலகட்டத்தில் ஒரு நாள் அன்றைய போர் விதிகளின்படி சூரியன் அஸ்தமனமாகிவிட்டால் அதன் பிறகு போர் நடக்காது போரை நிறுத்தி விடுவார்கள் இன்று போல அன்றைய போர் பொதுமக்களை அழிக்காது இன்று போர் என்றால் இது எல்லா இடங்களிலும் நடக்கிறது பொதுமக்களும் அழிந்து போகிறார்கள் ஆனால் அன்றைய போர் நாட்டை விட்டு தனியான போர் நடப்பதற்கான ஒரு பிரதேசத்தில் நடைபெறும் வீரர்கள் மட்டுமே சண்டையிட்டுக் கொள்வார்கள் அப்படி யுத்தம் அன்றும் நிகழ்ந்தது ஆகியது ஆகையால் அன்றைய போர் நிறைவடைந்தது கௌரவர்கள் அவர்கள் தங்கிய பாசறைக்கு திரும்பினார்கள் பாண்டவர்கள் தாங்கள் தங்கியிருந்த பாசறைக்கு திரும்பத் தொடங்கினார்கள் பாஞ்சாலி தலைவிரி கோலமாக காத்திருந்தாள் அவள் துரியோதனனுடைய இரத்தத்தை எடுத்து தன் குழலில் சூடி துச்சாதனனுடைய இரத்தத்துடன் கலந்து அதை கூந்தலில் பூசி அதன் பிறகு கூந்தலை முடிவேன் என்று சபதம் செய்திருந்தாள் எனவே தலைவிதி கோலமாக அவள் காத்து கொண்டிருந்தாள் பஞ்ச பாண்டவர்கள் ஒவ்வொருவராக பாசறைக்கு திரும்பினார்கள் தர்மபுத்திரர் பீமன் நகுலன் சகாதேவன் என நான்கு பேரும் திரும்பிவிட்டார்கள் அர்ஜுனன் இன்னும் திரும்ப காணோம் பாஞ்சாலி அர்ஜுனன் திரும்பவில்லையே என்று அந்த மெல்லிய இருளில் கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தாள் தர்மபுத்திரரும் இன்றாவது அர்ஜுனன் திரும்புவானா இன்றாவது அவன் கர்ணனை கொண்டிருப்பானா கேட்போம் என்று காத்திருந்தார் அர்ஜுனன் தளர்ந்த நடையோடு சற்று தாமதமாக திரும்பி வந்தான் அவனுடைய நிழல் உருவம் தெரிய தொடங்கியதும் தர்மபுத்திரர் குரல் கொடுத்தார் அர்ஜுனா வருவது நீதானே என்று ஆமாம் அண்ணா போர் முடிந்து விட்டதல்லவா முடிந்து விட்டது அண்ணா சூர்யாஸ்தமனம் ஆகிவிட்டதே போரை நிறுத்திவிட்டோம் அதான் நீங்களெல்லாம் திரும்பி விட்டீர்களே நல்லது நீ தாமதமாக திரும்புகிறாய் அப்படியானால் இன்று நீ கர்ணனை கொண்டு விட்டாய் சரிதானே இல்லை அண்ணா கர்ணனை இன்று கொல்லவில்லையா இல்லை அண்ணா நாளை கொள்கிறேன் என்று அர்ஜுனன் சொன்னார் அர்ஜுனன் அந்த வாக்கியத்தை சொன்னதும் தர்மபுத்தருடைய நாவில் அந்த சனி விளையாடியது தர்மபுத்திரர் திடீரென ஒவ்வொரு நாளும் மறுநாள் கொள்கிறேன் மறுநாள் கொள்கிறேன் என்று சொல்கிறாயே உண்மையில் உன் கையில் உள்ள காண்டீபம் வில்லா இல்லை புல்லா என்று கேட்டுவிட்டார் அப்படி அவர் கேட்டிருக்க கூடாது ஆனால் தவறு இப்படி கேட்டுவிட்டார் அப்படி கேட்டதில் ஒரு பெரிய சிக்கல் பின்னால் இருந்தது என்ன சிக்கல் என்றால் அர்ஜுனன் ஒரு வாழ்நாள் சபதம் செய்திருக்கிறான் தன்னுடைய காண்டீபத்தை யாராவது பழித்தால் அப்படி பழித்தவர்களை கொன்றுவிடுவது என்பது அர்ஜுனனுடைய சபதம் இப்போது என்ன செய்வது உடன் பிறந்த சகோதரரான தர்மபுத்திரரையே தன்னுடைய சொந்த தம்பி அர்ஜுனனின் காண்டீபத்தை பழித்து விட்டார் பழித்தது அண்ணன் என்பதால் விட்டு விடுவதா அல்லது காண்டிபத்தை யார் பழித்தாலும் அவர்களை கொல்வது என்று ஏற்கனவே சபதம் செய்திருப்பதால் தர்மபுத்திரரை கொல்வதா என்று அர்ஜுனனுக்கு தெரியவில்லை அண்ணா இப்படி செய்துவிட்டீர்களே என்று அர்ஜுனன் கேட்டான் தர்மபுத்திரர் என்னாயிற்று என்றார் நான் சபதம் செய்திருப்பது உங்களுக்கு தெரியாதா என்னுடைய காண்டிபத்தை பழிப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களை கொல்வேன் என்று நான் சபதம் செய்திருக்கிறேனே இப்போது நீங்கள் என் காண்டிபத்தை அல்லவா பழித்தீர்கள் நான் என்ன செய்வது சபதப்படி நடந்து கொள்வதா தர்மபுத்திரர் சற்று சிந்தித்தார் ஆனால் உடனே முடிவெடுத்தார் அர்ஜுனா சத்தியம்தான் மக்களை காப்பாற்றும் நீ சபதம் செய்திருக்கிறாய் சபதப்படி நடப்பதுதான் முக்கியம் நல்லது இன்று என்னை கொன்றுவிடு நாளையாகிலும் கர்ணனை கொல் பஞ்சமாண்டவர்களில் ஒருவர் போனதால் எந்த பிரச்சனையும் இல்லை மீது நால்வர் இருக்கிறீர்கள் யுத்தம் செய்து வெற்றி பெற்று நீங்கள் அரசாட்சி நடத்துங்கள் நாளை கணனை கொல் நான் தயார் என்னை இன்றைய கொன்றுவிடு உன் சபதம் நிறைவேறட்டும் என்றார் தர்மபுத்திரர் தர்மபுத்திரின் வாசகங்களை கேட்டுக்கொண்டிருந்த பாஞ்சாலி திகைத்தாள் என்னை இன்று விதவிதமாக என்னென்னவோ நடக்கிறது யுத்தம் நடைபெறும் ஐந்து கணவர்களும் வெற்றி பெறுவார்கள் அரசாட்சி அமைப்பார்கள் என்றெல்லாம் கனவு கண்டது போக பஞ்சபாண்டவர்களின் மூத்தவரான தர்மபுத்திரர் இன்றே இறக்கக்கூடிய சூழல் அல்லவா உருவாகி இருக்கிறது அதுவும் எதிர்களால் அல்ல சொந்த தம்பியாலேயே அவர் கொல்லப்பட போகிறார் இது என்ன சங்கடம் என்று யோசித்தாள் அவளுக்கு எப்போதுமே உதவுவது அவளுடைய உற்ற தோழனும் தெய்வமுமான கண்ணபிரான் தான் கிருஷ்ணா என்று அவனை கூவி அழைத்தாள் எல்லாம் தெரிந்த கிருஷ்ணர் எதுவுமே தெரியாதது போல் அங்கு வந்தார் என்ன பாஞ்சாலி என்னை அழைத்தாயா என்று கேட்டார் என்ன நடந்தது என்று விசாரித்தார் பாஞ்சாலி விளக்கினாள் அண்ணா என்னுடைய கணவர்கள் ஒருவரான அர்ஜுனர் ஒரு சபதம் செய்திருக்கிறார் தன்னுடைய காண்டிபத்தை பழிப்பவர்களை கொள்வதாக என்னுடைய கணவரான தர்மபுத்திரர் என் இன்னொரு கணவரான அர்ஜுனனின் காண்டிபத்தை பழித்து விட்டார் இப்போது என்ன செய்வது தர்மபுத்திரர் கொல்லப்பட வேண்டியவர் தானா இந்த சிக்கலிலிருந்து எங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று பாஞ்சாலி கேட்டாள் கண்ணன் யோசித்தான் நகைத்தான் அர்ஜுனனிடம் கண்ணன் சொன்னான் அர்ஜுனா நீ தர்மபுத்திரரை கொன்றுவிடு என்று சொன்னான் பாஞ்சாலி பதறினால் என்ன கண்ணா எப்படி சொல்கிறாய் என்று பொறு பாஞ்சாலி நான் சொல்லி முடிப்பது வரையில் காத்திரு அர்ஜுனா நீ தர்மபுத்தர்களை கொன்று ஆனால் உண்மையில் கொல்ல வேண்டாம் சாஸ்திரப்படி கொன்றுவிடு சாஸ்திரப்படி கொன்றால் கொன்றதாகவும் ஆகும் உன் சபதமும் நிறைவேறும் ஆனால் அவர் உயிரோடும் இருப்பார் அது எப்படி கண்ணா என்று அர்ஜுனன் வியப்போடு விரும்பினான் கண்ணன் சொன்னான் நம்மை விட மூத்தவர்களை நீ வா போ என்றெல்லாம் ஏகவசனத்தில் பேசினால் அது அவர்களை கொன்றதற்கு சமானம் என்று தர்ம சாஸ்திரம் சொல்கிறது எனவே உன்னைவிட மூத்தவரான தர்மபுத்திரரை நீ ஏகவசனத்தில் பேசி ஏதாவது திட்டு அப்படியானால் அது கொலைக்கு சமானம் எனவே அவரை கொலை செய்ததாக ஆகிவிடும் சாஸ்திரப்படி கொலை நடந்து விட்டது நீ அவரை கொன்று விட்டாய் ஆனால் அவர் உயிரோடும் இருப்பார் என்று கண்ணன் அந்த சூட்சமத்தை சொல்லிக் கொடுத்தான் பாஞ்சாலி அர்ஜுனிடம் வேண்டினாள் பிரபோ தயவு செய்து அப்படி செய்து யுதிஷ்டரை தப்ப வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள் அர்ஜுனன் யோசித்தான் அவனுக்கும் தன்னுடைய அண்ணன் தர்மபுத்திரர் வாழ வேண்டும் என்றுதானே விருப்பம் ஆகையால் தர்மபுத்திரரை பார்த்து போல் உண்டா உன்னை போன்ற ஒரு முட்டாளுக்கு தம்பியாக நான் பிறந்தேனே என்றெல்லாம் தாறுமாறாக ஒரு ஐந்து நிமிடங்கள் பேசினான் யுதிஷ்டர் அதை பொறுமையோடு கேட்டுக்கொண்டார் ஆக பிரச்சனை தீர்ந்தது சாஸ்திரப்படி தர்மபுத்திரரை கொன்றதால் சபதமும் நிறைவேற்றப்பட்டது தர்மபுத்திரரும் சாகவில்லை பாஞ்சாலி நிம்மதி அடைந்தாள் ஆனால் உடனே ஒரு புதிய சிக்கல் உருவாகியது அர்ஜுனன் சொன்னான் எதிர்காலத்தில் வரலாற்றில் இது பதிவாகும் இல்லையா என்னுடைய சொந்த அண்ணாவை இணையான ஒரு செயலை அண்ணாவை நோக்கி நான் செய்தேனே இந்த அவமானத்தை நான் தாங்க வேண்டுமா இந்த அவமானத்தை தாங்கிக்கொண்டு கொண்டு நான் உயிரோடு இருக்க வேண்டுமா ஆகையால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று அர்ஜுனன் தன்னுடைய அம்பை தனக்கே இலக்காக்கி வில்லில் வைத்தான் பாஞ்சாலி பதறினாள் கிருஷ்ணா இது என்ன விபரீதம் தர்மபுத்திரர் இறக்கப் போகிறார் என்று நான் நினைத்தேன் அவரை நீ காப்பாற்றி விட்டாய் இப்போது என்னுடைய இன்னொரு கணவரான அர்ஜுனன் தான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்கிறார் அவரையும் காப்பாற்று என்று வேண்டினாள் கண்ணன் நகைத்தான் அவ்வளவுதானே காப்பாற்றலாம் அர்ஜுனான் என்ன செய்யப்போகிறாய் நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் தற்கொலை செய்து கொண்டால் உன் உயிர் இல்லையா ஆமாம் உயிர் போகாமல் தற்கொலை செய்து கொள்ள ஒரு வழி இருக்கிறது அது என்ன வழி உன்னை பற்றி நீயே கர்வமாக பெருமையாக தற்புகழ்ச்சியாக பேசிக்கொள் எவன் ஒருவன் தன்னை பற்றி தற்புகழ்ச்சியாக பேசிக்கொள்கிறானோ அது அவன் தற்கொலை செய்து கொண்டதற்கு சமானம் என்று கண்ணன் சொன்னதும் அர்ஜுனன் தன்னை பற்றி தன்னுடைய வீரத்தை பற்றி தானே புகழ்ந்து பேசி அதன் மூலமாக தற்கொலை செயலிலிருந்து தப்பித்தான் என்று மகாபாரத கதை சொல்கிறது நம்முடைய இதிகாசங்கள் தற்பெருமை தவறு பெரியோரை மதிக்க வேண்டும் என்பது போன்ற உயரிய நெறிகளை தங்களுடைய கதைகளில் கலந்து சொல்கின்றன